ஜெயலலிதாவின் உடலை தோண்டி எடுக்க வேண்டும். எடுத்து அவருடைய சிகிச்சையின் ரகசியம், மரணத்துக்கான காரணம், அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் ஆகியவற்றை விஞ்ஞான ரீதியில் கண்டறிய வேண்டும் என்று பலர் நீதிமன்றத்தின் உதவியை நாடினர். அவர்களில் இது தொடர்பாக ஜோசப் என்பவர் தாக்கல் செய்திருக்கும் ரிமிலி எனப்படும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநல வழக்கு, தற்போது சசிகலா கோஷ்டிக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜோசப் தான் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் என்றும், ஜெயலலிதாவின் மரணம் எனக்கு சந்தேகத்தை எழுச் செய்கிறது, அவர் இந்த நாட்டின் முதல்வர், பிரதான கட்சியின் பொதுச் செயலாளர், அப்படி இருக்க அப்பல்லோவில் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரங்களை ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆஸ்பத்திரியில் இருந்த நாட்களில் ஒரு இரத்த சம்பந்தங்களை கூட அனுமதிக்காமல் பார்த்து கொண்டது எதனால்? எனவே நீதிமன்றம் தலையிட்டு ஜெயலலிதாவின் மரணம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று மனுவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ரெண்டு மனுவை நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்துவிட்ட நிலையில் ஜோசப் மனுவும் புஷ்பானமாகிவிடும் என்று சசிகலா தரப்பு எண்ணியது. அது மட்டுமின்றி ஆஃப் செய்ய முயன்றனர், ஆனால் அது எதிர்வினையாகிவிட்டது. சென்னை உயர்நீதிமன்ற விடுமுறை அமர்வு நீதிபதிகள் வைத்தியநாதன் பார்த்திபன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோதுதான் மனுவின் வீரியத்தை சசிகலா கோஷ்டி உணர்ந்தனர். நீதிபதிகளுக்கு சம் பிரஷர் என்று சொல்கிறார்கள். அந்த பிரஷர் மனுவை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதாம். எதை மூடி மறைக்க இத்தனை பிரஷர் என்று கணக்கு போட்டவர்கள் கண்டிப்பாக இதை தீர விசாரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து மனு மீதான விசாரணையை ஜனவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். இவ்வழக்கு வரும் 9ஆம் தேதி தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் முன்னிலையில் வருகிறது. அன்றைய தேதியில் மாநில அரசும் மத்திய அரசும் இது பற்றி பதில் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை அளித்த நீதிபதி வைத்தியநாதன், இந்த வழக்கு என்னிடமே இருந்தால் நான் முதல்வரின் உடலை தோண்டி எடுத்து பீயம் செய்ய கூட உத்தரவிட்டிருப்பேன் என்று தனிப்பட்ட முறையில் கருத்து சொன்னார். நீதிபதியின் இந்த வெளிப்படையான கருத்துதான் சசிகலா கோஷ்டினருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நீதிபதி வைத்தியநாதன் கருத்து வெளியிட்டிருப்பதை வைத்து பார்க்கிற பொழுது ஜெயலலிதாவின் உடலை பீயம் செய்தால் ஏகப்பட்ட உண்மைகள் வெளியாகும். அப்படிப்பட்ட உண்மைகள் அனைத்தும் விஞ்ஞானம் பூர்வமானது என்பதால் சசிகலா கோஷ்டி சிறைக்கு செல்வது உறுதி என்கிறார்கள். திட்டமிட்டு காய் நகர்த்தியவர்கள் தப்பிக்க வழி தேடவே ஜேவின் அண்ணன் மகன் தீபக்கை ஜேவின் அண்ணன் மகன் தீபக் அத்தையின் உடனிருந்து பார்த்து கொண்டார், சின்ன அத்தை என்று பேட்டி கொடுத்ததாக செய்திகள் வெளியாயின. அது மட்டுமின்றி இந்த பிரச்சனைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திடீர் பிரஸ் மீட் வைத்து ஜஸ்டிஸ் வைத்தியநாதனை விமர்சிக்கிறார். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் என்னை போன்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஜெயலலிதாவின் மரணத்தின் போது வந்து மரியாதை செலுத்தினார்கள், அதை ஜஸ்டிஸ் வைத்தியநாதன் கொச்சைப்படுத்துகிறார், இதை நான் ஆட்சேபிக்கிறேன் என்று இதில் மூக்க நுழைக்கிறார் வைகோ. வைத்தியநாதன் சொன்ன கருத்து சரியில்லை என்று வைகோவிடம் பல நீதிபதிகள் குறையிட்டதாக அவர் சொல்கிறார். ஐயோ வைகோ அவர்களே, உங்களுக்கு என்ன வந்தது? நீதிமன்றத்தை ஜோசப் நாடியுள்ளார், அவர் சட்ட ரீதியாக சந்தேகத்தை எழுப்பியுள்ளார், அதற்கு சசிகலாவை சட்டப்படி சந்திக்க சொல்லி நீங்க சொல்லுங்க, உங்களை விட்டு எதற்கு கருத்து சொல்ல சொல்றாங்க, இது எங்க வீட்டுக்காரன் முதல்ல இல்லை என்பதை போல் உள்ளது. இதை வைத்து பார்த்தால் ஜேவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையை ஆராய வேண்டும், அவரது மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெயலலிதா மீது மாட்டற்ற பாசம் வைத்திருக்கும் தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆக வரும் ஜனவரி 9ஆம் தேதிக்கு பின்னர் சசிகலாவின் முகத்திரை கிழிக்கப்படும், அந்த கோஷ்டியே சிறைக்கு செல்லும். ஆனால் அதற்குள் புகார் தொடர்ந்துள்ள ஜோசப்புக்கு என்னவெல்லாம் நேருமோ என்கிறார்கள். இவங்க எதையும் செஞ்சு இதை மூடி மறைக்க பார்ப்பாங்கன்றது மட்டும் உண்மை. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வாங்க. தொடர்புக்கு 9710693492.